ஒன்பது நிறங்களை கொண்ட பறவை எது பிட்டா ஒருவர் எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை முறை இரத்த தானம் செய்யலாம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மனிதன் ஓர் அரசியல் மிருகம் என கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் நேராக நடக்கத் தெரியாத உயிரினமது நண்டு நம் உடலில் கொழுப்பை அதிகரிக்க விடாமல் பாதுகாக்கும் காய்கறியது வெண்டைக்காய் இனிப்பு சுவையை அறிய முடியாத விலங்கு எது பூனை பாம்புகளுக்கு முதன் முதலில் அழகிப் போட்டி நடத்திய நாடு எது அமெரிக்கா நத்தையின் பட்களின் எண்ணிக்கை எவ்வளவு பதினான்காயிரத்து நூத்தி எழுபத்தி ஐந்து பட்கள் இந்தியாவின் மீது பதினேழு முறை படையெடுத்த அரேபிய மன்னர் யார் கஜினி முகமது பார்க்க பார்க்க சலிக்காத குறும்புத்தனம் அதிகமுள்ள விலங்கு எது யானை கடிகாரக் கடையில் விற்பனைக்கு இருக்கும் ஓடாத கடிகாரம் காட்டும் மணி பத்தும் பத்து ஏன் இந்த நேரம் எல்லா கடிகளிலும் பின்பற்றப்படுகிறது தெரியுமா கடிகாரம் பத்தும் பத்தில் இருக்க இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி கடிகாரம் பத்தும் பத்தில் இருப்பதற்கான சில தவறான கருத்துக்களும் சொல்லப்படுது அது என்னென்று பார்த்துடுவோம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்ட நேரம் பத்தும் பத்து அதனால கடிகாரம் பத்தும் பத்தில் இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரமே பத்தும் பத்து தானன்று ஆனா இது முழுக்க முழுக்க தவறான கருத்துக்கள் ஏனண்டா ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரம் ஏலும் இருபத்தி ரெண்டு கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்லயும் அது பத்தின தகவல்கள் இருக்காது இப்போ உண்மையான காரணங்கள் என்னண்டு பார்க்கலாம் ஸ்மைலி லுக் கடிகாரம் பத்தும் பத்துல இருக்கும் போது மட்டும்தான் அந்த கடிகாரம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு விம்பம் தோன்றும் என்றதுனால அப்ப இருந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த கடிகாரம் எட்டு இருபதில் அல்லது வேற டைம்ல வைத்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்மைலி லுக் கொஞ்சம் சேடா இருக்கிற மாதிரி காட்டும் அடுத்தது பிராண்ட் நேம் கடிகாரங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே அவர்களோட பிராண்ட் நேமை பன்னிரெண்டாம் நம்பருக்கு கீழே தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தேதி மற்றும் அலாம் காட்டக்கூடிய சின்ன கிளாக்கு மூன்று ஆறு மற்றும் ஒம்பதுக்கு இடையில் வரக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க கடிகாரம் பத்தும் பத்துல இருக்கும்போது மட்டும்தான் கம்பெனியின் பிராண்ட் நேம் தெளிவாக தெரியும் இது இல்லாமல் அந்த வாட்சோட முழு டிசைனும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்ற ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணித்தான் அந்த கடிகாரங்களையும் பத்தும் பத்தில் வைக்கிறாங்க உங்களுக்கான ஒரு கேள்வி மீன்பிடிக்கும் துறையில் உலகில் சிறந்து விளங்கும் நாடு எது இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம் subscribe பண்ணுங்க.